ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். கமலஹாசன் நடித்து இயக்கும் படம் சபாஷ் நாயுடு. இந்த படத்துடைய வேலைகள் 2016 தொடங்குச்சு. அமெரிக்காவில் முதற்கட்ட படப்பிடிப்பு முடிச்சு சென்னை திரும்பிய கமலஹாசன் ஆழ்வார்பேட்டை அலுவலகத்தில் தவறி விழுந்தார். இதில் அவருக்கு காலில் அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதனால ஓய்வில் இருந்த கமலஹாசன் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியிருந்தார். இதனால சபாஷ் நாயுடு படத்துடைய வேலைகள் தொடங்காது அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த நிலையில 2 வருஷங்களுக்கு பிறகு மீண்டும் சபாஷ் நாயுடு வேலைகளை தொடங்க கமலஹாசன் திட்டமிட்டிருக்காரு அப்படின்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு. வர ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த படத்துடைய அடுத்த கட்ட படப்பிடிப்பு தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளில் சபாஷ் நாயுடு படத்தை கமலஹாசன் உருவாக்குறாரு. இருட்டு அறையில் முரட்டுக்குத்து படத்தை தொடர்ந்து தேவராட்டம் படத்தில் நடிக்கிறாரு கௌதம் கார்த்திக். கொம்பன், மருது உள்ளிட்ட படங்களை டைரக்ஷன் பண்ண முத்தையா இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இதற்கான பூஜை சமீபத்தில் நடந்து முடிந்த நிலையில தற்போது இந்த படத்துக்கான ஹீரோயினை அறிவிச்சிருக்காங்க. கௌதம் மேனன் இயக்கத்துல சிம்பு நடித்த அச்சம் என்பது மடமையடா படத்துல அறிமுகமான மஞ்சிமா மோகனை தேவராட்டம் படத்துல ஹீரோயினா ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அச்சம் என்பது மடமையடா படத்துக்கு பிறகு மஞ்சிமா மோகன் நடித்த சத்திரியன், இப்படை வில்லம் ஆகிய படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியடையல. இதனால அவருக்கான வாய்ப்புகள் குறைந்து படங்கள் இல்லாம இருந்தாரு. இந்த நிலையில தேவராட்டம் திரைப்படத்துல அவர் ஒப்பந்தமாகியிருக்காரு. விமல் இயக்குனர் சர்க்கனும் கூட்டணியில 2010 வெளியான படம் கலவாணி. கிராமத்து பின்னணியில எடுக்கப்பட்டிருந்த இந்த படத்துல ஓவியா ஹீரோயினா அறிமுகமானாரு. கமர்சியல் விஷயங்களோட 50 லட்சம் ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட கலவாணி படம் 8 கோடி ரூபாய் வசூல் பண்ணுச்சு. அதற்கு பிறகு சர்க்கனும் இயக்கிய வாகை சுடவா, நையாண்டி, சண்டிவீரன் ஆகிய படங்கள் வியாபார ரீதியில வெற்றியடையல. ஆனா வாகை சுடவா படம் சிறந்த பிராந்திய மொழி படத்துக்கான தேசிய விருது வென்றது. இந்த நிலையில சர்க்கனும் தன்னுடைய முதல் படமான கலவாணி படத்துடைய 2வது பாகத்தை தற்போது டைரக்ஷன் பண்ணிட்டு வராரு. விமல் நடிக்கும் இந்த படத்துல மீண்டும் ஓவியாவை ஹீரோயினா ஒப்பந்தமாகியிருக்காரு. முதல்ல விமல் சம்பந்தப்பட்ட காட்சிகளை படமாக்கிய சர்க்கனும் தற்போது ஓவியா காட்சிகளை படமாக்கிட்டு வராரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பை விரைவில் முடிச்சு இந்த ஆண்டு இறுதிக்குள்ள திரைக்கு கொண்டு வர படக்குழுவினர் திட்டமிட்டு இருக்காங்க. உங்களை பாடுவேன்.